ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாயில்டு எக்ஸ் வச்சு எப்படி பியூட்டிஃபுல்லாக பாயில்டு எக் கார்விங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் என் பொண்ணோட செகண்ட் பர்த்டே வந்துச்சு. அப்போ அவள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபோட்டோஸ் பார்த்துட்ருந்தேன். என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நாங்கள் யூஎஸ் போய் 1 மந்தில் வந்துச்சு. ஸோ என்கிட்ட வெசல்ஸ் கூட இல்லை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணோம்னு நினச்சோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வெசல்ஸ்லேயே குக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் வெஜிடேரியனும் வெஜிடேரியனும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எக் கார்விங் பண்ணி நான்வெஜ்னும் சாலட் வச்சு வெஜ்ஜுன்னு வச்சுருந்தேன். வந்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த எக் கார்விங். என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே அதை எப்பவுமே சொல்லுவாங்க, உங்கள் பார்ட்டியில் வச்சது ரொம்ப அழகாக இருந்ததுன்னு. ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணால் நீங்களும் பண்ணுவீங்கங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா எக்ஸா ஹாட் பாயில் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக இருந்தால் அப்புறம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணும்போது. ஸோ நல்லா ஹாட் பாயில் பண்ணி எடுத்து பீல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டும் நல்லா பீல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேரட்டோட எட்ஜில் வந்து நம்ம மவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மவுஸ் நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஏன்னா பேர்ட்ஸ் மட்டும் காட்ட வேணாம், வேறு ஏதாவது காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி சரி மவுஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த விஸ்கஸ்லாம் யாரும் வச்சதில்லை. ஸோ நான் விஸ்கஸ் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ தான் வெர்மிசெல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சேமியாவில் இருக்கிற அந்த ஸ்டிக்ஸ் வச்சு நானும் இப்போ மவுஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, அழகாக வந்திருக்கு. ஸோ மவுஸ்க்கு தேவையான மாதிரி 2 சர்க்கிள் இயர்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேனா 2 சர்க்கிள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஸோ ரெண்டு பேர்ட்க்கு 2 ட்ரையாங்கிள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 2 மவுஸ்க்கு 2 பேர் ஆஃப் இயர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பேர்டோட விங்ஸ்க்கு சென்டராக கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸ் தான் நல்லா லாங்காக இருக்கும். ஸோ அதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டா ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் அழகாக. ஸோ இதிலருந்து கரெக்டாக ஹாஃப், ஏன்னா அப்போ தான் தின்னாக இருக்கும். ஸோ 2 ஹாஃப் இப்போ ரெடியாக இருக்குது. இதோட பேக்கில் நம்ம அந்த ஃபெதர்ஸ்க்கு அந்த ட்ரையாங்கிள்ஸை குட்டி குட்டியாக அந்த இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, வி ஷேப்ஸாக. குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா பஃபேல இதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ எந்த பார்ட்டினாலும், சின்ன பர்த்டே பார்ட்டியோ இல்லை எந்த ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் பண்ணும்போது வச்சனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட் கார்விங்ஸ் அண்ட் வெஜிடபிள் கார்விங்ஸ் கூட பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். பட் சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே, சிம்பிள் அண்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப கஷ்டமான வெஜிடபிள் கார்விங்ஸோ இல்லை மற்ற காவிங்ஸோ எனக்கும் தெரியாது. சிம்பிள், சீக்கிரமாக பண்ணி முடிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பேர்டோட மேலே வைக்கிறதுக்கு. இதுலேயும் அந்த மாதிரி குட்டி குட்டி வி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீஸே எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால் இதையே நான் அப்படியே ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது, தின்னாக வச்சால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெலுசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கணும்.
ஸோ எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பேர்ட் பண்ணிடலாம். பேஸை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது ஆடாமல் நிற்கும். அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேக்கில் அந்த விங் வைக்கிறதுக்கு எங்கே வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. முடிவு பண்ணதுக்கப்புறமா நைஃப்பில் ஒரு சின்ன ஸ்லிட் அங்கே போட்டுட்டு இந்த அதை அங்கே வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ இதை நம்ம வச்சாச்சு. இப்போ மேலே அந்த இது வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்லிட் பண்ணி இதையும் மேலே வச்சிடுங்க. ஸோ இப்போ பீக்குக்கு அதே மாதிரி சின்னதாக ஒரு ஸ்லிட் போட்டுட்டு பீக்கையும் வச்சுடுங்க. ஸோ பாருங்கள், இப்போவே இது எவ்வளோ க்யூட்டாக ஆகிடுச்சுன்னு, ரொம்ப அழகாக இருக்குது. ஐஸ்க்கு வந்து நான் ரெண்டு பெப்பர் வைக்கிறேன். அதே மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு பெப்பரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நம்மளோட பேர்ட் இப்போது ப்ரிட்டியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் அது வெளியே வரும், அகெய்ன் நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேர்டு க்யூட்டாக ரெடி ஆயாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க ரியல் டைமில், அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபியூ மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ நான் இப்போ இன்னொரு பேர் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே ரெண்டு மூணாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒன்றா இல்லாமல் ஒரு ரெண்டாவோ இல்லை மூணாவோ வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து இப்போ மவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் பேஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இயர்ஸ்க்கு ரெண்டு ஸ்லிட் போட்டு இயர்ஸை வச்சுடுங்க. ஸோ இயர்ஸ் வச்சாச்சு. அடுத்து டெய்லுக்கு சின்னதாக லாங்காக ஏதாவது ஒரு பீஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து நல்லா மெலிசாக ரொம்ப தின்னாக ஒரு சின்னதாக ஒரு டெய்ல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ராட்டோட டெய்லையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ ரேட்க்கு ஐஸும் நோஸும் வைக்கலாம். ஐஸ்க்கு அதே மாதிரி பெப்பர் தான். அதோட மவுத் பார்ட்க்கு வந்து நான் கிராம்பு வைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் லாங்காக வந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்குங்கிறதுக்காக. ஐஸ் வச்சுட்டு கிராம்பை வந்து வச்சுடுங்க. ஸோ அவ்வளோதான், இது க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதோட விஸ்கர்ஸ்க்கு அந்த முடி இருக்கும்ல, அந்த முடி வைக்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற வெர்மிசல்லியே இருந்தால் போதும். வெர்மிசல்லி, சேமியா, எது இருக்கோ அதில் லாங்காக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பீசஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு குச்சி எடுத்து விஸ்கர்ஸை வச்சுடுங்க.
ஸோ மவுஸும் ரெடி இப்போது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நானே ஃபர்ஸ்ட் டைம் இதான் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. அந்த பேர்டாவது கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. மவுஸ்க்கு அந்த வேலை கூட இல்லை. ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட டிஸ்பிளே பண்ணலாம். இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு நெஸ்ட்டு பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், கேபேஜ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ க்யூட், ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்ட்டி வைக்க போகிறாங்க, ஏதாவது பர்த்டே பார்ட்டி இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பஃபேல. ஸோ ரெண்டு குட்டி மவுஸ் அண்ட் இப்போது நெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேபேஜை வந்து ஸ்லைசர் பிளேடில் போட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நல்லா லாங் லாங்காக நமக்கு நெஸ்ட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெஸ்ட்டு மாதிரி அதை நல்லா ரவுண்டாக வச்சுட்டு பேர்ட்ஸ் எடுத்து மேலே வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். என் பையன்கிட்ட கூட காட்டினேன். அவனுக்கு மவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெஸ்ட்டும் அழகாக இருக்குதுன்னு சொன்னான். ஸோ உங்கள் குட்டீஸ்க்கும் இல்லை உங்கள் பார்ட்டிஸ்க்கு வர குட்டீஸ்க்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்.